நடிகர் சிம்பு இப்போ சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்கின கிருஷ்ணாவோட இயக்கத்தில் உருவாகிற 10 தல படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக்கும் பிரியா பவானி சங்கரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்க படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. படத்தோட படப்பிடிப்பு பணிகளும் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் படப்பிடிப்பில் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு புகைப்படங்களை வெளியிட்டு சிம்பு அறிவிச்சிருந்தாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு ஏஜிஆர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் டானா நடிச்சு மிரட்டி இருக்காரு. இந்த படத்தில் அவர் கதாபாத்திரத்துக்கு ஏஜிஆர் அப்படின்ற தலைப்பு வச்சிருப்பது எம்ஜிஆராக மாற நினைக்கிறாரா அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்களும் எம்ஜிஆர் கூட தான் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்பு அதனால தான் எம்ஜிஆர் போல் எஸ்டிஆர்னு தன்னோட பெயரையும் சுருக்கி வச்சிருக்காரு அப்படின்ட்டு கூட பேசப்படுது. எம்ஜிஆர் மாதிரியே சிம்புவும் மாற நினைக்கிறாரா அப்படின்னு கூட நெட்டிசன்கள்லாம் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் சிம்பு நடிப்பில் வெந்து தணிந்ததுக்கு அடுத்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்குது. இப்போ சிம்பு வந்து எம்ஜிஆராக மாற நினச்சாலுமே நான் வந்து என்ன தப்புன்னு கேட்குறேன். அதாவது ஏஜிஆர், எஸ்டிஆர், எம்ஜிஆர் இந்த மூணு பேருக்குமே சம்மந்தமே இல்லை, ஆனால் இவங்க வந்து சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எம்ஜிஆராக மாறுறதுக்கு ஆசைப்பட்டாலும் தவறே கிடையாது. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாக குரல் கொடுக்கறதே சிம்பு அவர்கள் மட்டும்தான். அவர் எம்ஜிஆராக மாறினாலும் தமிழர்களுக்கு நல்லதை தான் பண்ண போகிறாரு. அப்புறம் என்ன,